நான் பார்த்ததுலேயே ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவசமாதி, கிணற்றுக்குள் இருக்கும் தாத்தா ஜீவசமாதி தான் பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னா சென்னையில். கோரிக்கையை நீங்க சொல்ல கூட தேவையில்ல, வந்து நின்னீங்கன்னா சுவாமிக்கே தெரியும் நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறீங்கன்னு சுவாமிக்கு தெரியும். அது மாதிரி உள்ள உருகி வேண்டுங்க, அதிகபட்சம் 7 வாரத்தில் நீங்க நினைச்ச காரியம் தாத்தா சாமிகள் பண்ணி தருவார். அதே மாதிரி இப்ப வர 11/11 சாமிக்கு 128வது குரு பூஜை, கண்டிப்பா அந்த குரு பூஜையில எல்லாம் கலந்துங்க. இதுதான் முக்கியமான விஷயம். சித்தர் கோயில்லனாவே ஒரு குரு பூஜைக்கு போனா ஒரு 100 சித்தர் சமாதிக்கு போனதுக்கு சமம். அவரால் எனக்கு நல்ல நன்மைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஏதோ மனசார நினைச்சி வர்றவங்களுக்கு கை கொடுக்குறாரு. நம்பிக்கை அந்த வாரம் ஃபுல்லாக அந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து அந்த வாரம் ஃபுல்லாக மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக இருக்குது. வந்து இந்த தாத்தா ஜீவசமாதி வரணுமா, அதுக்கு முன்னாடி டிராவல் விஜய்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்க இருந்தாலும் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து அங்கிருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் J66 ஏறி அதுல மகாராணி போஸ்ட் ஆபீஸ்னு கேட்டீங்கன்னா அங்க நிறுத்து. அங்கிருந்து தாத்தா கோவில் நீங்க யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க தாத்தா கோவில் எங்க இருக்குன்னு. அங்க தாத்தா கோவில்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம பார்த்தோமா. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா ஒரு சின்ன வீடு, அதுக்குள்ள ஒரு ஜீவசமாதி. அதை பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 400-500 பேர் வருவாங்களாம். அது எந்த நாள்னு கேட்டாங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை தான் மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இங்கே நடக்குமா. அது இல்லாமல் இங்கே எல்லா நாளும் வரலாம். வாரத்துக்கு 7 நாள் இங்கே வந்தாலும் ஓப்பனில் இருக்கும். அதோட ஃபுல் விவரம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இங்கே ஃபோட்டோவும் தரேன் சரிங்களா. இங்கே வந்து பார்த்துட்டு இந்த ஜீவசமாதி நம்ம பார்த்துட்டு உள்ளே அப்படியே போய் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் கோவில் இப்போ தான் புது கோவில் வந்து கட்டிகிட்டே இருக்காங்க. அது உள்ளே போயிட்டு நம்ம கருவறி பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு வாராகி அம்மன் கோவில், அவ்வளோ நுட்பமாக வந்து அந்த கலையை செஞ்சுருக்காங்க, அதுவும் வடிவமைச்சிருக்காங்க. உள்ள சின்னதாக இப்போ தான் வந்து பூஜை பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறேன்ட்டு நம்மளுக்கு யூடியூப்பரா அப்படின்லாம் நம்ம கேட்டிருந்தாங்க. ஆமாம், நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த வாராகி அம்மனோட. நாம வாராகி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறீங்களா இந்த சுவத்தில் சுவாமிகள், அவ்வளோ அற்புதமாக வந்து ஒரு டிராயிங். இங்கே ராகவேந்திரா சுவாமி, பழனி சட்டி சுவாமி, கல்லு கட்டி சுவாமி, இங்கே பல சாமிகளும் வடிச்சிருக்காங்க. இங்கே அது மாதிரி நிறையா சாமி இருக்குது. நம்ம சித்தர்லாம் இருப்பாங்கள்ல, அது மாதிரி பல சாமி இருக்குது. அதில் அகத்தியர் சிலையெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு ஃபேமஸான அகத்தியர் சிலை, பாம்பாட்டி சிலை, பின்னாக்கு சித்தர் சிலை, இது மாதிரி நிறையா சிலையை வந்து வடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே தாத்தா சுவாமின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற அதையெல்லாம் நுட்பமாக வந்து டிராயிங்லாம் வரைஞ்சிருக்காங்க சரிங்களா. இங்கே பார்க்குறங்கள்ல எவ்வளோ கூட்டம். இந்த கோவில் திறந்திருக்கும் காலையில் வந்து 7-2 மணி வரைக்கும், மாலையில் 4 மணிலேருந்து 8:30 வரைக்கும் தான் இந்த கோவில் திறந்திருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தாத்தா சுவாமி அவரோட ஜீவசமாதி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஃபெஸ்டிவல் எப்போனா பௌர்ணமி அமாவாசை இது மாதிரி நாள் தான் இருக்கும். உள்ள கருவறையில் நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது இங்கே சோமம் போட்டு சுற்றி வச்சுருக்காங்கல்ல, அங்கே தான் வந்து அந்த கிணத்துக்குள்ளே அவரே உட்காந்து ஜீவசமாதி தியானம் பண்ணும் போது அவர் உயிர் மட்டும் போயிடும், அவர் உடல் மட்டும் அது உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஜீவசமாதி. அதை பார்த்துட்டு அது பக்கத்தில் சிவலிங்கம் இருக்குது, பார்வதி, நடராஜர் சிலை, இது எல்லாமே சிலை இருக்குது. அவரோட கல்வெட்டில் அவரோட சிலை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இதுதான் அவரோட சிலை. நுட்பமாக எவ்வளோ அழகாக வந்து வடிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் செய்த பூஜை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே சுவாமிகள் செய்த பூஜையை நம்ம பார்த்துட்டோமா. இங்கே வர பக்தர்கள் வந்து பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வராங்க. நம்ம புதுசாக ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இந்த ஜீவசமாதிக்கு வந்து பிஸ்கெட்டு வாங்கிட்டு வராங்க. அந்த பிஸ்கெட் வந்து சாமிக்கு படித்து சில்ட்ரனுக்கு தராங்க. அது வந்து ஒரு அபிஷேகமாக ஒரு மருந்தாக தராங்க. இங்கே வந்து நானே வியப்பாக பார்த்துருக்கேன். வணக்கம், என் பேர் டில்லிராம். நான் இந்த ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி மடத்தில் இருக்கிறேன். இந்த ஜீவசமாதி மடம் வந்து வழிபாடு உண்டி தான், பிரார்த்தனைகள் தான், பரிகாரம்ன்றதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது, பிரார்த்தனைகள் தான். உள்ளே உருகி வேண்டுங்க, அதிகபட்சம் 7 வாரத்தில் நீங்கள் நினைச்ச காரியம் தாத்தா சாமிகள் பண்ணி தருவார். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓம் சத்து திருத்துறை இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேர். இது சாமிக்கு வந்து
நீங்கள் இங்கே வந்து உங்கள் கோரிக்கையை நீங்கள் சொல்லக்கூட தேவையில்ல, வந்து நின்னீங்கன்னா சுவாமிக்கே தெரியும் நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்கன்னு சுவாமிக்கு தெரியும். அது மாதிரி ஒரு 7 வாரம் வந்தீங்கன்னா நல்லது, சாமியை வந்து வழிபாடு பண்ணுங்கள், பொறுமையாக லைனில் நின்று சாமியை பாருங்கள், ரொம்ப சந்தோஷமான விஷயம். மதியத்தில் இங்கே ஒரு நைவேத்தியம் நடக்கும், அங்கே அன்னதானம்லாம் இங்கே நடக்கும், அது கலந்துக்கிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. அது மருந்தாக இங்கே எல்லோரும் சாப்பிட்டு தான் போவாங்க, வரவங்க கண்டிப்பாக அந்த மருந்தை சாப்பிட்டு போங்க. நன்றி, வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா வாரம் 7 நாளில் விசேஷமான நாட்கள், வேலைக்கிழமைனா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும், சித்தர்களுக்கு உகந்த நாள்ன்றதுனால சாமிக்கும் வந்து வேலைக்கிழமை தான் சுவாமி முக்தி அடைஞ்ச நாள், அதனால் சாமிக்கு இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். வேலைக்கிழமை டைமில் வந்தீங்கன்னா நெய்தீபம் ஏற்ற முடியாது, மீதி நாட்களில் ஏற்றலாம், சுவாமிக்கு ஏற்றலாம் தீபம். ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வார 7 நாட்களும் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். வேலைக்கிழமை என்னென்னா குருநாள் கொஞ்சம், அதே மாதிரி இங்கே குரு ஓரையில் ஒரு ஆர்த்தி நடக்கும், அபிஷேகங்கள்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமாக வரும். கூட்டத்தை பார்க்காதீங்க, சாமியை லைனில் நின்று கண்டிப்பாக பாருங்கள், நல்லது நடக்கும். காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணால் மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கும், திருப்பி மாலையில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி 8:30 வரைக்கும் இருக்கும். பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், வேலைக்கிழமை இதெல்லாம் சுவாமிக்கு விசேஷமான நாட்கள். அதே மாதிரி இப்போ வர 11/11 சாமிக்கு 128வது குரு பூஜை, கண்டிப்பாக அந்த குரு பூஜையில் எல்லாம் கலந்துங்க, இதுதான் முக்கியமான விஷயம். சித்தர் கோயில்லனாவே ஒரு குரு பூஜைக்கு போனால் ஒரு 100 சித்தர் சமாதிக்கு போனதுக்கு சமம். இப்போ ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேர், ஆனால் நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க, இவர் தாத்தா சாமிகள் சொல்லுவாங்க, செங்கல் சாமி. செங்கல் சாமிகள் ஏன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கெல்லாம் செங்கல் சூளை இருந்தது, அது இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்ம தங்கசாலையில் தான் மார்க்கெட், பிரிட்டிஷ்கார காலத்தில் மார்க்கெட்டு, இங்கேருந்து சூளையில் சூளையிலேருந்து எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் செங்கல் விற்க போவாங்க. சாமி எதனா ஒரு கல் வண்டியில் கல் எடுப்பார், எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அடக்கி பின்னால் சுவாமி அதை வச்சு தான் ஜல ஜீவ சமாதி அடைஞ்சார். அந்த கணத்தை சுற்றி அந்த கல்லை அடக்கி வச்சு ஒரு காம்பவுண்ட் மாதிரி பண்ணார் சாமி, அதனால் அவருக்கு செங்கல் சாமிகள்னு சொல்லுவாங்க. இந்த டில்லி பாபு சுவாமி சொன்ன மாதிரி 7 தீப விளக்கை ஏற்றினங்கன்னா நம்ம 7 ஜென்மங்கள் இருக்குங்கள, அது மாதிரி 7 தீப விளக்கு நம்ம ஏற்றினா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாத்தா கோவிலே வந்து தீப விளக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, எண்ணெய், பூவு, அது இல்லாமல் தாத்தா சுவாமி அவரோட உருவ படமும் இருக்கு. இது எல்லாமே இங்கே குறைவான விலையில் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே வாங்கிக்கலாம். இதை வந்து வீட்டில் வச்சிங்கன்னா நம்ம நினைக்கிற காரியம் வந்து நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கோயில் வர பக்தர்கள்ட்ட நாம் கேட்கலாம், வாங்க. நாங்கள் இங்கே வந்து 7 வாரம் ஆகுது, எங்கள் தங்கச்சி சொன்னாங்க இங்கே போக்கா அப்படின்ட்டு, தாத்தா கோயிலுன்னு எங்கள் பொண்ணுக்கு குழந்தைலன்னு வேண்டின்னு வந்தோம். அது 7 வாரம் தான் லாஸ்ட்டு, அடுத்த வாரம் வேறு வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் மனசு இதுவாக இருக்குது, இங்கே வருவோம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, நல்லா இருக்கிறோம். ஒரு ஒரு காட்சியும் ஒன்று ஒன்று உடம்புல இருக்கிற நோய் கூட ஒன்று ஒன்று தெரியுது, நல்லது நடக்குது, நல்ல சக்தியாக தான் இருக்கிறார் தாத்தா. நல்லா தாத்தா என்னைக்கு கூப்பிட்றாரோ நான் அன்றைக்கி வருவேன், என்றைக்கும் டைமு நேரம்லாம் பார்க்க மாட்டேன், என்றைக்கு நினைக்கு கூப்பிட்றாரோ நான் அன்றைக்கி வந்துடுவேன். நேரம் காலம்லாம் எனக்கு ஓரளவுக்கு கை கூடி வருது, அவரால் எனக்கு நல்ல நன்மைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஏதோ மனசார நினச்சி வர்றவங்களுக்கு கை கொடுக்குறாரு, நம்பிக்கை இல்லாதவங்களும் கை கொடுக்க மாட்டேன்றார். எவ்வளோ பேர் நம்பிக்கை இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்துட்டு தாத்தா கோயிலில் வேணாம் நாங்கள் வரலன்ற, ஆனால் நான் வரேன், அவர் எவ்வளவு கை கொடுக்குறாரு எனக்கு. இப்போ கூட வேலைக்கு போனவங்க அங்கே வந்து பார்த்துட்டு வேலைக்கு போகிறேன், எனக்கு ஏதோ எனக்கு திருப்தியாக இருக்குது எனக்கு அவர் கோயிலுக்கு வர்றதுனால. நான் வந்து ஒரு ரீலாக ஒருத்தரை பார்த்தேன், இவர் இந்த கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பேசவே தெரியாமல் இருந்தாராம், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 8 வாரமாக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு. நான் வந்ததுலேருந்து கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சிச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குடும்பம் சுமூகமாக போகுது. கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்துச்சு, நான் கேட்ட இடத்துல கொஞ்சம் பணம் வந்தது, பரவாயில்ல, அந்த பிரச்சனையெல்லாம் நல்லா சால்வ் ஆகிடுச்சு, இப்போ சந்தோஷமாக இருக்கு. மறு தினம் 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 வந்து அந்த வாரம் ஃபுல்லாக அந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து அந்த வாரம் ஃபுல்லாக மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக இருக்குது. வந்து நாங்கள் திருப்பிகேணியிலேருந்து வரோம், 8 வாரமாக வரோம், வந்து 8 வாரத்தில் மாற்றம் தெரிஞ்சு நல்லா சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலுக்கு வர்றது. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வருவேன், ஆனால் வர முடியலை, ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டேன். வந்து இங்கே வந்து தீபம் பார்த்திங்கன்னா 7 தீபம் ஏற்றுவாங்க. 7 தீபம் எதுக்குன்னா மனிதனுடைய பிறப்பு 7ன்றதுனால ஒரு ஒரு பிறப்புக்கும் ஒரு ஒரு விளக்கு இங்கே கணக்கு வச்சு 7 தீபம் ஏற்றுறாங்க.
அதை பாருங்கள். அப்புறம் வந்து உப்பு இங்கே பிரசாதமாக தருவாங்க, வேறு எந்த திருத்தலத்தையும் தரமாட்டாங்க. இந்த மடத்தில் ஒண்டி உப்பு பிரசாதமாக தருவாங்க, அதை வாங்கிட்டு போய் பூஜை அறையில் வச்சுக்கலாம், சமையலும் சேர்த்துக்கலாம், வெஜிடேரியனில் சேர்த்துங்க. இங்கே தினந்தோறும் அன்னதானம் போட்டுருவாங்க, நீங்கள் வைரம்பாக வந்து இங்கே சாப்பாடு பொரியல் இது எல்லாமே இங்கே சாப்பிடலாம். இந்த தாத்தா ஜீவ சமாதிக்கு வந்து பல நடிகர்கள் காமெடியன்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அது இல்லாமல் இங்கே பல ஹீரோயின்கள் இந்த சைடு ஆக்டர்லாம் இருக்காங்கல்ல, அது இல்லாமல் காமெடியர் இவங்கள்லாம் நிறைய பேர் இங்கே வந்து இந்த ஜீவ சமாதிக்கு வந்து வேண்டிட்டு போயிட்டு நல்லதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு இங்கே நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க எடுத்த பிக்சர்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து கருங்காலி எல்லா கருங்காலியும் இருக்குது, இங்கே கருங்காலி மாலை, உத்ராஜ் மாலை இது எல்லாமே இங்கே இருக்குது. இது வேணும்னாலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பல நடிகர்கள் உத்ராஜ் கருங்காலி மாலைலாம் வாங்கி போயிட்டு அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க, நம்ம நம்பப்படலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ட்ராவல் ஏஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பாய்.